அந்த விவசாயி தன்னோட பசு மாட்டை நான் பூரா வெயிலே கட்டி போட்டு இருந்தாரு இப்படி பகல் பூரா வெயிலே நின்னுட்டு இருந்த அந்த மாடு ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு இந்த விவசாயிக்கு நாம தினமும் பால் கொடுக்கறோம் ஆனா இவர் நமக்கு சாப்பிட சரியா உணவு கொடுக்கறதும் இல்ல நிழலான இடத்துல நம்மள கட்டி போடுறதும் இல்ல இப்படி அந்த பசு மாடு இருக்கப்ப அந்த விவசாயி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்து அந்த பசுமாட்டுகிட்ட இருந்து பால் கறக்க ஆரம்பிச்சாரு அவர் பால் கறந்து முடிச்சதும் அந்த பசுமாடு விவசாயி கிட்ட எப்படி பேச ஆரம்பிச்சது முதலாளி எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட கொடுங்க நீ இப்ப குடுக்கிற பாலுக்கு உனக்கு தான் தீனி போட முடியும் நீ நிறைய பால் கொடுத்தா நான் உனக்கு தீனியும் நிறைய போடுவேன் இப்படி சொல்லிட்டு அந்த விவசாயி தன்னோட வீட்டை நோக்கி நடந்து போனாரு இந்த விவசாயியோட எல்லா குழந்தைங்களுக்கும் நான் தான் பால் கொடுத்து வளர்த்தேன் எத்தனையோ வருஷங்களா இவங்க குடும்பத்துக்காக உழைச்சிருக்கேன் ஆனா இந்த விவசாயிக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்ல இதுக்கப்புறம் மனிதர்களே இல்லாத இடத்துக்கு போயிடணும் இப்படி நினைச்ச அந்த பசு ரொம்ப முயற்சி பண்ணி அந்த கை அறுத்துடுச்சு பிறகு அங்க இருந்து காட்டை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சது இப்படி ஓடி வந்த அந்த பசு ஒரு பெரிய காட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு முதல் முறையா காட்டுக்கு வந்த அந்த பஸ்ஸு ரொம்பவும் பயந்து போயிருந்தது இருந்தாலும் அந்த பசு வேகமா ஓடிக்கிட்டே இருந்தது இப்படி ஓடி வரப்ப அந்த வழியில கடந்த ஒரு பெரிய முள்ளு ஒன்று அந்த பசு மாட்டு கால்ல குத்திடுச்சு இதனால தடுமாறின அந்த பசு அப்படியே அங்க கீழே விழுந்துடுச்சு இப்படி கீழே விழுந்த பசுவான மறுபடியும் இயன்றிக்க முடியல யாராவது வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சது குருவி தன்னோட வீட்டுல ஒரே பொண்ணும் ஷூட்டியோட வாழ்ந்து வந்தது அம்மா அம்மா என்னோட தோழிகள் எல்லாம் நிறைய விளையாட்டு பொருட்கள் வச்சிருக்காங்க அத வச்சு விளையாடுறாங்க ஆனா எனக்கு நீங்க எதுவுமே வாங்கி கொடுக்கல இங்க பாரு பியூட்டி அவங்க எல்லாம் பணக்காரவங்க அதனால தங்களோட குழந்தை ஆசைப்படுறது எல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க நாமளும் கூடிய சீக்கிரம் நிறைய பணம் சம்பாதிப்போம் அது வரைக்கும் பொறுமையா இரு சரிவா சாயங்காலம் ஆக போகுது நம்ம உணவு தேட போவோம் இப்படி சொன்ன சோனா புரவி பிறகு பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு உணவு தேட பறந்து போச்சு உணவு தேட பறந்து போன யோக போற வழியில கால்ல காயப்பட்டதால அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்த அந்த பசுவை பார்த்தாங்க உடனே அந்த பசுவோட பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்க அம்மா அம்மா இந்த பசுவோட கால்ல காயம் பட்டு ரத்தம் வருது ஆமா நான் வேகமா ஓடி வந்தப்ப என் கால்ல ஏதோ குத்திடுச்சு தான் என்னால நடக்க முடியாம இங்கே உட்காந்துட்டேன் பியூட்டி நீ இந்த பசுவோட பக்கத்துலயே உட்காந்துரு நான் வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் இப்படி சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போன சோனா குருவி அந்த ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா திரும்பி வந்தது இப்படி சோனா குருவியும் பியூட்டியும் சேர்ந்து அந்த பசுவோட கான்ல குத்தி இருந்த முள்ள எடுத்துட்டு அந்த இடத்துல மருந்து வச்சு கட்டு போட்டு விட்டாங்க எனக்கு இப்ப கால வலி இல்ல என்னோட காயத்தை நீங்க சரி பண்ணிட்டீங்க அழகான பசுவே உன்னோட வீடு எங்க இருக்கு எனக்கு இன்னும் வீடு எதுவும் கிடையாது நான் ரொம்ப வருஷமா ஒரு விவசாயி வீட்டுல தான் வாழ்ந்து வந்த அந்த விவசாயி என்கிட்ட இருந்த பால தான் குறியா இருந்தாரே தவிர எனக்கு உணவும் தண்ணீரும் சரியா கொடுக்கறதில்ல இல்ல அதனால மனசு நொந்து போனா அந்த விவசாயி வீட்டை விட்டு இந்த காட்டு பக்கம் ஓடி வந்துட்டேன் அம்மா அம்மா இந்த பசுவை நாம நம்ம வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போயிடுவோம் இந்த பசுவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் இதுக்கு உணவு தண்ணி இப்படி எல்லாத்தையும் நான் நேர நேரத்துக்கு கொடுப்பேன் பிறகு சோனா குருவியும் அதுக்கு ஒத்துக்குச்சு பிறகு அந்த பசுமானை அழைச்சிக்கிட்டு பியூட்டியும் சோனா குருவியும் தங்களோட வீட்டுக்கு போனாங்க இப்படி அழைச்சிக்கிட்டு போன பசுவை பியூட்டி தன்னோட வீட்டு வாசல்ல இருந்த ஒரு மரத்துல கட்டி வச்சது பிறகு அந்த பசுமாட்டுக்கு தேவையான புள்ளையும் தண்ணீரையும் கொடுத்தது இங்க பாரு பியூட்டி உங்க வீட்டுல இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு உங்க அம்மாவை அழைச்சுக்கிட்டு வா நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான சுவையான பால் கொடுக்கறேன் பிறகு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்த சோனா குருவி அந்த பசுமாட்டு கிட்ட இருந்து பால் கறந்தது பிறகு அந்த பசுமாடு இவங்க கூட பாசமா பழக ஆரம்பிச்சது வியூட்டியும் அந்த பசுமாடுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்குச்சே இதனால அந்த பசுமாடு இவங்களுக்கு தினமும் நிறைய பால் கொடுத்தது தங்களுக்கு தேவையான பால் போக மீதி பானை சோனா குருவி தங்களுக்கு விற்பனை பண்ணுச்சு அதனால இப்ப இவங்க கிட்ட நிறைய பணமும் சேர ஆரம்பிச்சது சோனா எனக்கு ஒரு ரூபாய்க்கு பால் கொடு என் பையன் ராஜி முன்னாடி எல்லாம் பாலே குடிக்க மாட்டான் ஆனா நான் உங்ககிட்ட பால் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தினமும் கேட்டு வாங்கி பாலை குடிக்கிறான் ஆமா சோனா குருவி பால்ல தண்ணி கலக்கறது இல்ல அதனாலதான் சோனா குருவிக்கிற பால் ரொம்பவும் ருசியா இருக்கு சோனா குருவி வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்த காளுக்காகவும் கோரிக்காகவும் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க இங்கே பாருங்க காலுஜி அந்த சோனா குருவி அந்த பசு மாட்டுகிட்ட இருந்து பால் கறந்து வித்து நிறைய பணம் சேர்க்குது நீங்க ஏன் அந்த மாதிரி வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கிறதில்ல இங்கே பாரு கோரி நான் என்னோட உடம்புக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன் அதனால மூளைக்கு வேலை கொடுத்து சம்பாதிக்க ஆசைப்படுறேன் இங்கே பாருங்க நீங்க மூளைக்கு வேலை கொடுக்குறீங்களோ உடம்புக்கு வேலை கொடுக்குறீங்களோ எனக்கு தேவை பணம் அதை சீக்கிரமா சம்பாதிச்சுக்கிட்டு வாங்க கோரி நீ சொன்ன மாதிரியே செய்யறேன் என் மூளைய பயன்படுத்தி இன்னைக்கு ராத்திரியே சம்பாதிக்கிறேன் பிறகு ராத்திரி ஆச்சு காலுக்காக ஒரு வாடியை எடுத்துக்கிட்டு சோனா குருவி வீட்டு நோக்கி பறந்து போச்சு இப்படி போன காலுக்காக அந்த பஸ் மாட்டுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தது ஆமா இந்த காகம் எதுக்கு இந்நேரத்துல நம்ம பக்கத்துல வந்து உக்காருது இந்த காகத்தோட முகத்தை பார்த்தாலே திருட்டு காக மாதிரி இருக்கு ஏதாவது திருட்டு வேலை மட்டும் பண்ணட்டும் அப்புறம் இருக்கு இந்த காகத்துக்கு பிறகு சுத்தியும் முத்தியும் பார்த்த காலுக்காக யாரும் அங்க இல்லாமத உறுதிப்படுத்திக்குச்சு பிறகு காலுக்காக மெதுவா எடுத்துட்டு போயிருந்த வாழையில பசுமாட்டோட பானை கரக்க ஆரம்பிச்சது உடனே பசுமாட்டுக்கு கோபம் வந்து தன்னுடைய காலான காலுக்காகத்தை எட்டி ஒரு உதவிட்டுச்சு இப்படி அந்த பசுமாட்டு கிட்ட உதவாங்க பல்ட்டி அடிச்சுகிட்டு போய் ரொம்ப ஐயோ அம்மா இடுப்பெலும்பு முறிஞ்ச மாதிரி இருக்கே வாய் விட்டு முடியல வேகமா கத்துனா யாராவது பாத்துருவாங்களோ பயமா இருக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டு எந்திரிச்ச காலுக்காகவும் தன்னோட வாலிய தூக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு என்ன காலுஜி பால் எடுத்துக்கிட்டு வராம வெறும் வாலிய கொண்டு வந்திருக்கீங்க பாலா இதுக்கப்புறம் அந்த மாட்டுகிட்ட இருந்து நான் பாலை கறக்க முயற்சி பண்ண மாட்டேன் இன்னைக்கு பால் கறக்க முயற்சி பண்ணி அது கிட்ட வாங்கின உதையில அரை மைல் தாண்டி அந்த பக்கம் போய் விழுந்த அந்த வழி எனக்கு தான் தெரியும் ஐயோ காலுஜி உங்களுக்கு அந்த மாட்டுகிட்ட இருந்து எப்படி பால் கறக்கிறதுனே தெரியல அந்த மாட்டுகிட்ட இருந்து நம்ம பாலை கறக்கணும்னா முதல்ல அந்த மாட்டோட மனசுல நம்ம பேராசையை உண்டாக்கணும் இன்னைக்கு பாருங்க அந்த சோனா குருவியும் அதோட பொண்ணு உணவு தேட போகட்டும் நான் கச்சிதமா வேலையை முடிக்கிறேன் மறுநாள் பொழுது விடுஞ்சிச்சு அழகான பசுவே நாங்க எங்களுக்கான உணவை தேட போறோம் நீ அது வரைக்கும் நல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க நேற்று ராத்திரி ஒரு காகம் வந்து என்கிட்ட இருந்து பால கறக்க முயற்சி பண்ணுச்சு இத கேட்ட பியூட்டி சோனா குருவி அதிர்ச்சி ஆனாங்க அம்மா அம்மா அப்படின்னா அது கண்டிப்பா காலங்களா தான் இருக்கும் காலங்களை தவிர வேற யாரும் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க இங்க பாரு பசு இன்னைக்கும் அந்த மாதிரி யாராவது வந்து உனக்கு தொல்லை கொடுத்தா அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாதபடி ஏதாவது தண்டனை கொடுத்த அனுப்பு இப்படி சொல்லிட்டு சோனா குருவியும் பியூட்டியும் உணவு தேட பறந்து போனாங்க இவங்க போன கொஞ்ச நேரத்துல கோரிக்காவன் நிறைய பழங்களை எடுத்துக்கிட்டு அந்த பசு கிட்ட வந்துச்சு பாலை நிறைய கொடுக்கற பசுவே இங்க பாத்தியா உனக்காக நான் நிறைய பழங்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் அந்த குருவி உனக்கு வெறும் புல்லும் தண்ணியும் மட்டும் தான் கொடுக்குது ஆனா நான் அப்படி இல்லை உனக்கு தினமும் நிறைய பழங்களை கொடுப்பேன் அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒண்ணு கொடுக்கணும் அதுக்கு பதிலா நான் என்ன கொடுக்கணும் உன்னோட மடியில நீ சேர்த்து வச்சிருக்க எல்லா பாலையும் எனக்கே கொடுக்கணும் இல்ல எனக்கு இந்த பழங்களும் வேண்டாம் என்னோட பாலையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது ஏய் பசுவே இப்படி சொன்னா நான் திரும்பி போயிடுவேன்னு நினைச்சியா போக மாட்டேன் உன்னோட பாலை கறக்காம போக மாட்டேன் இப்படி சொன்ன கோரி பிறகு தான் எடுத்துட்டு வந்த பால்வாளிய தூக்கிட்டு பசுமாட்டு பக்கம் போச்சு இத பார்த்த பசுமாட்டுக்கு கோபம் வர கோரிக்காவத்தை முத்த விட்டு முடிச்சு கோரிக்காவத்தை பிறகு ரொம்ப தூரம் தள்ளி தூக்கி விட்டு இருந்தது இப்படி அந்த பசுமாட்டு கிட்ட வாங்கின கோரிக்காவோ தன்னோட பால்வாளிய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு பறந்து போயிடுச்சே கோரி கோரி என்ன இது வாளியில பாலை காணும் உன்னோட உடம்புல வாழை காணும் என்னதான் நடந்துச்சு உங்களுக்கு எனக்கு பெரிய கொடுமை நடந்துருச்சு அந்த பசுமாடு நம்மள மாதிரி பேராச உள்ளதா இருக்கும் நினைச்சுதான் பழங்களை கொடுத்து அதோட மாத்தலான்னு நினைச்சேன் ஆனா அது நடக்கல அப்படியா அப்புறம் வேற என்னதான் நடந்துச்சு வேற என்ன நடக்கும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கும் தான் கிடைச்சிச்சி அப்படி வாங்கின உதையில என்னோட வாளும் காணாம போயிடுச்சு கோரி கூடவா நாம அங்க போய் கீழே விழுந்த வாழ தேடி எடுத்துக்கிட்டு வருவோம் வேண்டாம் காலுஜி வேண்டாம் வாள் இல்லாம வேணாலும் வாழ்ந்துடலாம் ஆனா உயிர் இல்லாம வாழ முடியாது இதுக்கப்புறம் நான் அந்த மாடு இருக்கிற பக்கமே வரமாட்டேன் நீங்களும் போயிடாதீங்க ஏன்னா நாம ரெண்டு பேரும் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் கோரிக்காகவும் காலுக்காகவும் அந்த மாடு இருக்க பக்கமே வர்றதில்ல அதனால சோனா குறியும் விட்டியும் அந்த பசு மாட்டோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க சுந்தரிக்காவோ இந்த காட்டுல இப்பதான் தன்னோட பியூட்டி பார்லரை ஓபன் பண்ணுச்சே பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணி சுந்தரிக்காவதுக்கு எந்த புண்ணியமும் இல்ல ஏன்னா அந்த காட்டுல வாழ்ந்து வர எந்த பெண் பறவையும் மேக்கப் போட்டுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை இதனால சுந்தரி பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணி ஈ ஓட்டுகிட்டா உட்கார்ந்து இருந்தது இன்னைக்கும் நம்ம பியூட்டி பார்லருக்கு யாருமே வரல இப்படியே போனா கூடிய சீக்கிரம் நாமளும் நம்ம குழந்தையும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற சூழ்நிலை வந்துடும் இப்படி நினைச்ச சுந்தரிக்காக பியூட்டி பார்லரை விட்டு வெளியே பறந்து போச்சு இப்படி வெளியில வந்து உட்கார்ந்த சுந்தரி மத்த பறவைகள் மனசுல மேக்கப் போற ஆசைய உண்டாக்க முயற்சி பண்ணுச்சு பிறகு அந்த வழியா பறந்து போன ரோல் குருவிய கூப்பிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சது ரோனி நான் சொல்றது கேளு உன்னோட தலைமுடி உன்னோட முகம் இதையெல்லாம் நீ சரியா பராமரிக்கவே இல்ல சுந்தரி எனக்கு வேலை செய்யவே நேரம் சரியா இருக்கு இதுல இத பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்ல இங்க பாரு ரோனி நீ இப்படி இருக்க கூடாது நேரம் கிடைக்கும் போது என்னோட பியூட்டி பார்லருக்கு வா உன்னை நான் எப்படி மாத்தி காமிக்கிறேன்னு பாரு அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல சுந்தரி இன்னும் கொஞ்ச நாள்ல மழை காலம் வரப்போகுது அப்ப நாலு தடவை மழையில நினைஞ்சேன்னா தன்னால ஃப்ரெஷ் ஆயிடுவேன் இப்படி சொன்ன ரோலி குருவி அவங்க பறந்து போச்சு இந்த மாதிரி பறவைங்க வாழற காட்டுல வந்து பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணனது என்னோட தப்பு பிறகு சுந்தரிக்காகும் இன்னொரு நாள் சோனா குருவியை பார்த்து அது கிட்ட போச்சு சோனா நான் நம்ம காட்டில் பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணிருக்கேன் நீ ஒரு தடவை வா நான் என்கிட்ட மேக்கப் போட்டுக்கிட்டா பாக்க கல்யாணம் பொண்ணு மாதிரி அழகா இருப்ப சுந்தரியாக்கா எனக்கு இப்பவே ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இத நான் கல்யாணம் பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு என்ன ஆக போகுது நான் என் கணவர் ரெண்டு பேருமே கடுமையாக உழைக்கிறோம் நாங்க நாலு பேரும் நிம்மதியா சாப்பிடுறோம் வரப்போற மழை காலத்துக்காக தானியங்களையும் சேர்த்து வைக்கிறோம் அதனால பியூட்டி பார்லர் வரத்துக்கு எனக்கு நேரம் கிடைக்கிறதே இல்லை ஓகே சோனா உன்னோட நிலைமை எனக்கு புரியுது இருந்தாலும் டைம் கிடைச்சிச்சுன்னா என் கடைப்பக்கவா இப்படி சொல்லிட்டு சுகதரி காவாங்க அங்க பறந்து போச்சு இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் ஒரே மாதிரியா இருக்காங்க இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த காட்டுல நான் என்னோட கடையை திறந்திருக்கவே மாட்டேன்

அப்புறம் உங்களோட முகம் இந்த சின்ன வயசுலயே ரொம்ப வயசான மாதிரி இருக்கு சுந்தரி நீ சொல்றது உண்மையா இருக்கு இந்த கோரிய நம்ம வலையில ஈஸியா விழ வச்சிடலாம் அப்பதான் கஸ்டமர் ஆமாங்க உங்களை பார்த்தா கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருக்கு நான் சொல்றத கேளுங்க நம்ம கடை பக்கம் வாங்க ஒரே மாசத்துல உங்களை கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி மாத்தி காட்டுறேன் சுந்தரி உண்மையாவா சொல்ற நீங்க முதல்ல நம்ம பியூட்டி பார்லர் பக்கம் வந்து பாருங்க அப்புறம் நீங்களே புரிஞ்சிப்பீங்க இப்படி சொல்லிட்டு சுந்தரிக்காக அங்க இருந்து பறந்து போயிடுச்சு அந்த சமயத்துல காலுக்காக கொஞ்சம் தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தது காலுஜி அந்த தானியங்களை இப்படி கொடுங்க நான் பியூட்டி பார்லருக்கு போகணும் கோரி இந்த வேகாத வெயில்ல எங்கெங்கோ அலைஞ்சி இந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் இத கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ நீ மேக்கப் பண்றது ரொம்ப அவசியமா தாலுஜி நீங்க என்ன இப்படி இருக்கீங்க உங்க மனைவி பாக்கிறதுக்கு அழகா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா இப்படி சொல்லிட்டு காலுக்காகம் கொண்டு வந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு கோரிக்காகம் பியூட்டி பார்லர் நோக்கி பறந்து போச்சு பாவம் காலுக்காகம் வேற வழி இல்லாம மறுபடியும் உணவு தேட காட்டுக்குள்ள பறந்து போச்சு சுந்தரி நான் வந்துட்டேன் இந்த தானியங்களை வச்சுக்க எனக்கு இப்ப நீ சூப்பரா மேக்கப் போட்டு விடணும் நீங்க கவலையே படாதீங்க இன்னைக்கு நான் போடுற மேக்கப்பை பார்த்துட்டு நீங்க தினமும் என்கிட்ட வந்துகிட்டே இருப்பீங்க பிறகு காலுக்காக கொடுத்த தானியங்களை எடுத்தப்பட்டு சுந்தரிக்காக கோரிக்காகத்துக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சது பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு காலுக்காக உணவு தேடி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு ஆனா அப்ப வரைக்கும் மேக்கப் போட போன கோரிக்காவும் வீட்டுக்கு திரும்பவே இல்லை இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு இந்த கோரி இன்னும் வரல கோரி இப்ப மாசமா வேற இருக்கா எப்படி இருந்தாலும் இன்னும் ரெண்டு நாள்ல முட்டையிட்டுருவா இந்த சமயத்துல தேவையில்லாம இப்படி சுத்துறது தப்புன்னு கோரிக்கு தெரியவே மாட்டேங்குது காலுக்காக இப்படி நினைச்சுகிட்ட கோரிக்காகமும் வந்துருச்சு காலுஜி எப்ப வந்தீங்க ஆமா பாக்கத்துக்கு நான் எப்படி இருக்க ரெண்டு வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கா இல்லையா ரெண்டு வயசு குறைஞ்ச மாதிரி தெரியல உன் தலையில இருந்த கொஞ்ச நஞ்ச மூளையும் சுத்தமா காலியான மாதிரி தெரியுது என்ன என்ன என்கரேஜ் பண்ற மாதிரி இப்படி கோரி நீ உனக்கே தெரியும் இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ நீ முட்டையிட போற இந்த சமயத்துல இந்த மாதிரி தேவையில்லாம உன்னை யாரு அழைய சொல்றது என்னைக்கு நான் மாசமானனோ ஆனோ அன்னையில இருந்து என்னோட சுதந்திரம் எல்லாம் போயிடுச்சு இங்க போக கூடாது அங்க போக கூடாதுன்னு சொல்லி என் உயிரை எடுக்கிறாங்க இப்படி கோபிக்காகவும் தன்னோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது பிறகு கோரிக்காக ஒரு அழகான முட்டை இட்டுச்சு முட்டையிட்ட பறவைகள் எல்லாரும் முட்டையை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஆனா கோரி அப்படி இல்லை தன்னோட முட்டைய ரொம்ப சோகமா பாத்துக்கிட்டு இருந்தது இதுக்கப்புறம் இந்த முட்டையில இருந்து குழந்தை வெளியே வர வரைக்கும் இந்த முட்டையை பாதுகாக்கிறதே நமக்கு பெரிய வேலையாயிடும் கௌரி இப்படி யோசிச்சுட்டு இருக்காப்ப காலுக்காக உள்ளம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு கௌரி இந்தா இந்த பழங்களை சாப்பிடு உனக்காக ரொம்ப தூரம் பறந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த பழங்களை எடுத்துக்கிட்டு வர காலுஜி இந்த பழங்களை நான் வந்து சாப்பிடுறேன் நீங்க இந்த முட்டையை கொஞ்சம் பாத்துக்குங்க நான் பியூட்டி பார்லர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் கோரி கோரி நான் சொல்றத கேளு ஆனா கோரி காலுக்காக சொன்னதை காது கொடுத்து வாங்கவே இல்லை பியூட்டி பார்லர் நோக்கி பறந்து போயிடுச்சு இங்க பாரு கோரி கரெக்டா இன்ன 48 நாள் இதே மாதிரி வந்து மேக்கப் போட்டுக்கிட்டே இரு. இந்த காட்ல உள்ள காகங்களையே நான் அழகான காகமா மாத்தி காட்றேன். ஆனா சுந்தரி ஒரு சோகமான விஷயம். நான் இன்னைக்கு தான் ஒரு முட்டையிட்டு இருக்கேன். அதனால என்னால தொடர்ச்சியா வர முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னோட வீட்டுக்காரர் வேற என்ன தினமும் முட்டை மேலயே உட்கார்ந்திருக்க சொல்றாரு. கோரி தயவு செய்து யார் சொன்னாலும் சரி அதையெல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதால விட்டுடு நீ இந்த வயசுலயே அம்மாவாயிட்டனா உன்னோட அழகு உன்னை விட்டு போயிடும் இங்க பாரு நீ நினைச்சனா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட ஆகலாம் ஆனா அழகு போயிடுச்சுன்னா அது திரும்ப வரவே வராது அப்புறம் அந்த முட்டைய நான் என்னதான் பண்றது இங்க பாரு கோரி வீட்டுக்காரர் கூட பொறுமையா உட்காந்து பேசு முட்டையில இருந்து குழந்தைய வெளியில கொண்டு வரது என்னோட விட்டுடு முட்டை அப்படியே போகட்டும் அவர் அதுக்கு முட்டையை எடுத்து யார்கிட்டயாவது தானமா கொடுத்துடு இப்படி சொல்ல சுந்தரிக்காகும் பிறகு கோரிக்காவதுக்கு மேக்க போட ஆரம்பிச்சது மறுநாள் காலையில முட்டையை யார் பாதுகாக்கிறதுன்னு காலுக்காவத்துக்கும் கோரிக்காவத்துக்கும் இடையில பெரிய சண்டையே வந்துருச்சு காஜி முட்டை மேல என்னால உட்கார முடியாது தான் உட்காரணும் என்னோட அழக இந்த முட்டைக்காக நான் பாழாக்கிக்க விரும்பல நான் பாதுகாப்பா இல்ல உணவு தேடி கோரி நீ ஒரு அம்மா பாதுகாக்கிறது கடமை உனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது என்னது சந்தோஷமா இந்த முட்டையும் அதுக்குள்ள உள்ள குழந்தையும் நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கு கோரி இப்படி சொன்ன உடனே காலுக்காக கோபத்துல கோரிக்காகி ஒரு அழை அடிச்சிருச்சு இந்த சமயத்துல சோழா குருவி காலுக்காக வீட்டுக்கு வந்துச்சு கோரியக்கா நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்டுதான் வர தப்பு உங்க மேலதான் இருக்கு நீங்கதான் இந்த முட்டையை பாதுகாக்கணும் எல்லாம் என்னோட அழகை அழிக்க விரும்புறீங்க சுந்தரிதான் என்னை மேல மேல அழகாக்கி பாக்கணும்னு ஆசைப்படுறா உங்க மனசுல எல்லாம் பொறாமைய தவிர வேற எதுவுமே இல்ல இந்த முட்டையால என்னோட அழகு அத்தனையும் போக போகுது இப்படி ஒரு முட்டை எனக்கு தேவையே இல்லை கோரி அக்கா இந்த முட்டையான உங்க அழகு கெட்டு போகும்னு உங்ககிட்ட யார் சொன்னது எனக்கு அந்த பியூட்டிஷியன் சுந்தரி தான் சொல்லுச்சு சரி நீங்க இப்ப என் கூட ஒரு நிமிஷம் வாங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்ட விரும்புறேன் பிறகு கோரிக்காக சோனா குருவி கூட அருவிக்கரை நோக்கி பறந்து போச்சு இப்படி போல இவங்க ஒரு மரத்துக்கரையில மறைஞ்சு நின்றுகிட்டு அவங்க நடக்கிறத கவனிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல சுந்தரிக்காக தன்னோட பையன் கூட அந்த அருவிக்கரைக்கு வந்தது மகனே தண்ணிய குடிச்சிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு அம்மா பியூட்டி பார்லர் போயிட்டு வீட்டுக்கு வர சீக்கிரம் வீட்டுக்கு எனக்கு போர் அடிக்குது ராத்திரி ரெண்டு பேரும் சாப்பிடணும் ஆமாண்டா எனக்கும் உன் கூட நிறைய பேசணும் உன் கூட விளையாடணும் போல ஆசையா தான் இருக்கு ஆனா நேரம்தான் கிடைக்க மாட்டேங்குது நான் இவ்வளவு கஷ்டப்படுறதெல்லாம் யாருக்காக எல்லாம் உனக்காக தானடா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பியூட்டி பார்லர் பக்கத்திலேயே ஒரு வீடு பாக்கறேன் அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கலாம் சுந்தரிக்காக இப்படி பேசுனதை கேட்ட கோரிக்காகத்தோட கண்ணில இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது கோரிக்காகத்துக்கு இப்ப புத்தியும் வந்துருச்சு கோரியக்கா பாத்தீங்களா சுந்தரி ஒரு உண்மையான அம்மா தன்னோட மகனுக்காகவே வாழ்க்கையை நடத்துது அது கஷ்டப்படுறது எல்லாம் அதோட மகனுக்காக தான் ஆமா சோனா நீ சொல்றது உண்மைதான் நான் முட்டாள்தனமா இருந்துட்டேன் அழகுதான் முக்கியம்னு நினைச்சு என்னோட குழந்தைய அலச்சியப்படுத்திட்டேன் கோரி அங்க இருந்து வேகமா பரவ தன்னுடைய கூட்டுக்கு போச்சு அப்படி போனா கோரி தன்னோட முட்டைக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்குச்சு என்னோட முட்டையை நான் தான் அடக்காப்பேன் இந்த முட்டையை நான் தான் பாதுகாப்பேன் என்னோட சந்தோஷம்லாம் இந்த முட்டையும் இந்த முட்டையில இருந்து வெளிவர என்னோட குழந்தையும் தான் பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு குருவியும் காலுக்காகவும் அவங்க வந்தாங்க சோனா இந்த கூட்டுல உக்காந்து இருக்கிறது யாரு கோரியா இது என்னால நம்பவே முடியல நீ கொஞ்சம் நல்லா பார்த்து அது கோரி தானான்னு சொல்லு காலண்ணா உங்க கண்ண உகளாலேயே நம்ப முடியலையா இது உங்க காதா இப்ப அவங்க முன்ன மாதிரி இல்ல அவங்க மனசு இப்ப ரொம்ப மாறிடுச்சே இத கேட்ட கோரிக்காகும் வெக்கப்பட்டுகிட்டு கீழே குடிஞ்சுக்குச்சே